ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சிஸ்டத்தில் எப்படி நம்ம மவுஸ் கர்சரோட சைஸை அதிகப்படுத்தலாம் அதே மாதிரி அதனோட கலர்ஸை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் தான் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கலாம் நம்மளோட ஓஎஸ் விண்டோஸ் டென் தானா இல்லை அது வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம் அது பார்க்குறது ரொம்ப சிம்பிள் உங்களோட டெஸ்க்டாப்பில் போய்க்குங்க இந்த மாதிரி உங்களோட மை கம்ப்யூட்டர் ஆப்ஷன் காட்டும் அதாவது திஸ் பீஸின்னு காட்டுது இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே ப்ராப்பர்டீஸ்ன்னு இருக்கும் பாருங்கள் ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணதையுமே உங்களுக்கு அதனோட இன்ஃபர்மேஷன் ஷோவாகும் அதில் நீங்கள் என்ன ஓஎஸ் போட்டிருக்கீங்க என்ன ஜிபி ரேம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதாவது டூ ஜிபியா ஃபோர் ஜிபியா இல்லை சிக்ஸ் ஜிபியா எவ்வளோ ரேம் யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டும் ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது மேலே விண்டோஸ் டென் அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள் ஸோ நான் விண்டோஸ் டென் போட்டிருக்கேன் அதுக்கு எப்படி இந்த செட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்கிற பற்றி பார்ப்போம் விண்டோஸ் டென் ஓஎஸ் லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இந்த மவுஸ் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம் உங்களோட டெஸ்க்டாப் வந்துட்டு கீழே ஒரு சர்ச் பார் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த சர்ச் பாரில் நீங்கள் செட்டிங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் எஸ்சி டி நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு மேலே இங்கே ஷோ ஆயிடும் செட்டிங்ஸுங்கிறது ஆப்ஷன் வரும் ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷா ரெக்கார்டர் பண்ணாமல் இந்த மாதிரி லைவாக மொபைல்லேருந்து இருந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் இதில் டிவைசஸ் அப்படிங்கிறது கீழே இருக்குது பாருங்கள் ஸோ அந்த ஆப்ஷன் நான் காட்டுறேன் இல்லைங்களா அந்த ஆப்ஷன் எடுங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மவுஸ் சைஸ் தான் ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ இனிஷியலாக உங்களுக்கு காட்டும்போது அது க்ரீன் ஒரு எல்லோ கலர் ஷேடில் பெருசாக இருந்தது இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் சின்னது பண்ணிவிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கேன் ஸோ அதில் லெஃப்ட் சைடில் இங்கே மவுஸ் இருக்கு இல்லைங்களா அதை க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதையுமே உங்களுக்கு ரைட் சைடில் பாருங்கள் அட்ஜஸ்ட் மவுஸ் அண்ட் கர்சர் சைஸ்னு இருக்கு இல்லைங்களா so ஜஸ்ட் அதை click பண்ணுங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் இங்கே காட்டும் இதில் நீங்கள் அதனோட கலர் சேஞ்ச் பண்ணலாம் அதனோட சைஸ் மாற்றலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக லாஸ்ட் மினிமம் சைஸில் இருக்குது நீங்கள் அதை ட்ராக் பண்ண உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி அதனோட கவுண்ட் அதிகமாக அதிகமாக அதனோடய சைஸ் மாறுறது உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ தொட்டுக்காட்டின இடத்துலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மவுஸோட சைஸும் நான் அது ட்ராக் பண்ண கம்மியாகவும் அதிகமாகும் தெரியுது இல்லைங்களா அதே மாதிரி அதனோட கலரும் மாற்றிக்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் தொட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக ஒயிட் கலரில் வருது அதே மாதிரி நான் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் தொட்டதையும் என்னோடய கலர் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ பிங்க் எல்லோ க்ரீன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்ஸ் கலரில் தெரியுது இல்லைங்களா அதே மாதிரி இன்னும் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அது நமக்கு தேவையில்லை ஸோ நமக்கு மெயினாக வந்து உங்களோட கர்சர் சைஸ் வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் அதே மாதிரி அதனோட கலரையும் அதிகப்படுத்திக்கலாம் ஸோ அது தெரியுது இல்லைங்களா எவ்வளோ அகலமாகுது அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு இது கஸ்டமைஸாக பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய இன்னும் சில ஆப்ஷன்ஸ்ல நான் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த கர்சர் நீங்கள் பெருஸ் பண்ணது மூலிமா எந்த மாதிரி ஒரு வியூ நம்மளுக்கு யூஸர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறேன் தெரியுது இல்லைங்களா நம்ம கர்சரோட சைஸ் பெருசாக இருக்குது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சிலர் இந்த மாதிரி விரும்புவாங்க ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை